ஹலோ மேடம், என் பேர் ஸ்டூடெண்ட். நான் சென்னை ஃபஸ்ட் டைம் போகிறேன். திருப்பூர் டு சென்னைக்கு கோவை எக்ஸ்பிரஸில் கிளம்பியாச்சு. 7 hours ஜேர்னி. வெளியில் பராக் பார்த்துட்டு உள்ள கேரளா பொண்ணை பார்த்துட்டு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேட்குதா கோபி? பொம்பளை சோக்கு பசிக்குதுன்னு தெரியாமல் பிரெட் ஆம்லெட் வேறு வாங்கிட்டேன். அது ஏன்டா வாங்கினவனுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சீரியஸ்லி நல்லாவே இல்லை. பழைய பிரெட்டில் ஆம்லெட்டுக்குள்ளே வாட்டர் ஃபார்ம் ஆனால சாப்பிடவே முடியல. சென்னை சென்ட்ரல் வந்தோடனே ஐஆர்சிடிசியில் சாப்பாடு நல்லாயிருக்கும்னு சாப்பிட போயாச்சு. சீரியஸ்லி செம்ம ஒர்த்து. ஃபுட்டெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக ஹைஜீனிக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் இங்கே சப்பாத்தி சுண்டல் வாங்கிட்டு நல்லா இருந்தது. காஃபி 10 ரூபா தான். சென்ட்ரல்லேருந்து வெளில வந்ததும் இந்த பாட்டு ஞாபகம் வந்தது. அப்படியே நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வேளச்சேரி ரோட்டில் டிஷர்ட்ஸ்க்கு கீழேயே தோசை ஹவுஸில் சாப்பிட போயாச்சு. இந்த கடை செம்ம கூட்டமாக இருக்கும். எல்லா டைமும் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் தோசையும் இருக்கும். இங்கே ஃபேவரட்டே மைசூர் பன்னீர் தோசையும் சிக்கன் தோசை மட்டன் தோசை இறால் தோசை. நம்ம மைசூர் பன்னீர் தோசையும் சிக்கன் தோசையும் வாங்கிட்டோம். மைசூர் பன்னீர் தோசையில் சீஸ் அதிகமாக போட்டு அடிப்பொலியாக இருந்தது. சிக்கன் தோசையில் எக்கு சிக்கன் சீஸ் போட்டு டேஸ்ட்டாக சக்காத்தான் இருந்தது. வேளச்சேரி சைடில் போனீங்கன்னா இந்த தோசை ஹவுஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை ஷாப்னு சொல்லுவேன். சாப்பிட்டுட்டு தலை தோனியை பார்க்க கிளம்பிச்சு. ட்ரெயினில் சேப்பாக்கம் வந்துட்டு தோனியை பார்த்தாச்சு. சென்னை சரியான வெயில். ஜூஸ் குடிக்கலாம்னு மெட்ரோ கிட்டே பிளானர் ஷாப் வந்து வாட்டர் மெலன் சாத்துக்கிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு உள்ள போனா ஹை செக்யூரிட்டி பிளேஸ்க்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கியூஆர் கோட் ஸ்கேனிங்லாம் புதுசா இருந்தது. எனக்கு மெட்ரோவை பார்த்து ட்ரெயின் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டாப்புக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம எங்கே இருக்கணும்னு ட்ராக்கரோட இருக்குது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மெட்ரோ. அப்படியே வியர் மாலுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாச்சு. மால் என்ட்ரன்ஸில் இவ்வளோ பெரிய மணி வச்சுருக்காங்க, மேலே விழுந்தா. மாலில் லைட்டிங்லாம் செம்மையாக இருந்தது. பிடிஎஸ்க்கு பிடிச்ச டால்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பிடிஎஸ் ஃபேன்கள் பார்த்தா. ஃபஸ்ட் டைம் வேஃபில் ட்ரை பண்ணலான்னு போயாச்சு. தோசைமா ஊற்றுற மாதிரி ஊற்றுறாங்க. வேஃபில் வெளியில் எடுத்தால் பார்க்க செம்மையாக இருந்தது. 3 layers சாக்லேட் 140 rupees செம ஒர்த்தாக செம க்ரீமியாக இருந்தது. சாப்பிட முடிச்சுட்டு லெஸ் ப்ளே கேமில் விளையாட போனோம். 400 rupees 2 games ப்ளே பண்ணலாம். ஸ்விங்கும் ரோலர் கோஸ்டர்லையும் சுற்றலாம்னு போயாச்சு. சுத்தரா ஜாலியாக தூங்கிட்டான். நம்மளை சுத்த விட போகிறனால ஒரு பொண்ணு வந்து பெல்ட் போட்டுட்டு இருந்தா. ஒரு அண்ணா வந்துட்டாரு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால நல்லா சுத்த விட்டாங்க. செம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. தலைகளாக இருக்கும்போது மட்டும். நெக்ஸ்ட் ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தால் நிறைய கலர்ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபுட் கோர்ட்டில் எக்ஸ்டிக்காவில் கிளாசிக் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிளாசிக் கேக் மேக்கிங் நல்லா இருந்தது. என்ன ஆம்லெட்டை ரோலாக கொடுத்து மயோ கூட தராங்க. நெக்ஸ்ட்டு டோனட்டை டிஃப்ரெண்டான வெரைட்டி ட்ரை பண்ணலான்னு பாக்ஸில் வாங்கியாச்சு. ரெட் வெல்வெட் சாக்லேட் கிட்கேட் க்ரீமி வெரைட்டி ட்ரை பண்ணியிருந்தோம். என்னோட ஃபேவரட் ரெட் வெல்வெட்டும் கிட்கேட் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஃபைனல் டச்சாக மின்ட்டு குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. நைட் டின்னருக்கு கோல்ட் பார்பிக்குள்ளே சாப்பிட போயிருந்தேன். இவங்க ஆம்பியன் சூப்பராகவே இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருந்தது. வெஜ் நான்வெஜ் டெசர்ட் ஜூஸ்லாம் அன்லிமிட்டட். இங்கே ஹனி சிக்கன் பிபிக்கு சிக்கன் ஃபிஷ்ஷு ப்ரானு தந்தூரி இதெல்லாம் அடிப்பொலியாக இருந்தது. மஸ்ட் ட்ரைங்க ஃபிஷ்ஷு தான். வெஜ்ஜில் பட்டோட்டோ மலை பன்னீர் காளான் அண்ணாச்சி வாட்டர்மலான் இதெல்லாம் ஸ்டார்டர்ஸாக நல்லா இருந்தது. லெசி கொடுப்பாங்க டேஸ்ட் நல்லா இருக்குன்னு. ஃபுல்லாக குடிக்க வேணாம், அப்புறம் சாப்பிட முடியாது பார்த்துக்கோங்க. மெயின் கோர்ஸில் இடியாப்பம் ஃபிஷ் கிரேவி சிக்கன் கிரேவி பாஸ்தா பிரியாணி மட்டன் கிரேவிலாம் நிறையா இருந்தது. இடியாப்பங்க ஃபிஷ் கிரேவியும் மட்டன் கிரேவியும் தரமாக இருந்தது. பிரியாணி ஆவரேஜ் தான் இங்கே. நெக்ஸ்ட் டெசர்ட் சாப்பிட போயாச்சு. கேக்ஸும் குலாப் ஜாம்ஸ் ரசகுலா ஐஸ்கிரீம்ஸ்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. இதே பலரோன்னு போயாச்சு. சாக்லேட் கேக் தரமாக இருந்தது. மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டியது ரசமுலாய். ஐஸ்கிரீமில் குலோப்ஜாம் போட்டு சாப்பிட்டா ஹெவன்லி ஃபீல் கொடுத்தது. ஃபைனல் டச்சாக என்னோடய ஃபேவரட் ப்ளூ லெவன் குடிச்சிட்டு நிறைய பேருக்கு பர்த்டே கேக் கட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு கட் பண்ணால் சாங் பாடணும் பாருங்க. கிளம்பும்போது நைட்ரஜன் பிஸ்கெட் சாப்பிட்டு ஒரே புகையை விட்டு தள்ளியாச்சு. இது எங்கள் மம்மிகிட்ட மட்டும் காட்டினா.